என்ன நடந்தது? உண்மையில் உண்மை ஒன்று இருக்கிறது. அந்த உண்மை, அந்த குழந்தை சிறுமி எரிந்திருக்கிறான். உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கும். அந்த பிள்ளை நேரத்துடன் அப்படி இப்படி என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாத எந்த கதையையும் தயவு செய்து பேசாதீர்கள். முன்னாள் அமைச்சருடைய மனைவி, அவருடைய மாமன் தகப்பனார், இன்னும் அங்கே வேலைக்கு இருந்தவர்கள், இப்படியானவர்கள் எல்லாம் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும். நீ மீண்டும் மீண்டும் பணிவாக வேண்டிக் கொள்வது ரிஷாத் பதீதியினுடைய இருக்கின்ற தனிப்பட்ட கோபத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு களமாக நீ இந்த களத்தை மாற்றாதீர்கள். நாம் எல்லோரும் அறிந்த இன்று சமகாலத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான், முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதீதீன் அவர்களுடைய வீட்டில் இருந்த வேலைக்கோ அல்லது ஒரு பாதுகாப்புக்காகவோ அமர்த்தப்பட்ட ஒரு பிள்ளை தீக்கிரையாகி எரிந்து பிறகு அந்த பிள்ளையுடைய உயிரும் பிரிந்திருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை படைத்த இறைவன் மட்டும்தான் இப்போதைக்கு அறிவான். மற்றவர்கள் எல்லோரும் யூகத்தில் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தது? உண்மையில் உண்மை ஒன்று இருக்கிறது. அந்த உண்மை, அந்த குழந்தை சிறுமி எரிந்திருக்கிறாள், இறந்து விட்டாள். தானாக எரிந்தாளா அல்லது திட்டமிட்டு எரித்தார்களா அல்லது அந்த பிள்ளைக்கு இந்த அநியாயம் நடந்தது எப்படி என்ற விடயங்களெல்லாம் ஆராய்கின்ற போது அந்த பிள்ளையுடைய விடயத்தில் கண்டிப்பாக மிக தெளிவாக 100% அந்த பிள்ளையுடைய சைடிலே நீதி கிடைக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களை ஒரு சில பேர் மீடியாக்களிலே, இதுவரைக்கும் நான் வரவில்லை, இன்று வரைக்கும் நான் எந்த விதமான தகவலையும் சொல்லுவதற்கு வரவில்லை. நாவு துடித்தது, உள்ளம் துடித்தது, பல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அதை நோக்கி நாங்கள் வரவில்லை. காரணம், அறவாசியில் கதைத்து கொண்டு நாங்கள் எந்த விதமான பிரயோசனமும் எங்களுக்கு கிடையாது. அருமையானவர்களே, அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய வாக்குமூலங்கள் இப்போதைக்கு எப்படி இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையின் ஊடாக பொருள் ஈட்ட வேண்டும், அந்த பிள்ளையின் ஊடாக அவங்களுடைய கஷ்டத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே வயதை கூட பார்க்காமல் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்திலே இருக்கட்டும், நாம் தான் சிரமப்பட்டு விட்டோம், நமது பிள்ளையாவது எங்கோ போய் இருக்கட்டும் என்று ஒரு நல்ல இடத்தை தேடினார்கள். ஒரு தரகரின் ஊடாக. எப்படியான தரகர் என்றால், ஏற்கனவே அவர்தான் இன்னொரு பிள்ளையையும் கொண்டு போய் அந்த வீட்டிலே விட்டிருக்கிறார். இப்படியான தரகரின் ஊடாக அந்த பிள்ளை போயிருக்கிறது. சரி, அந்த பிள்ளை தோற்றத்தில் கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாலும் 15 நிரம்பி 16 தொட்டிருக்கக்கூடிய அந்த பிள்ளை, அந்த பிள்ளையை பற்றி தயவு செய்து, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கும், அந்த பிள்ளை நேரத்துடன் அப்படி இப்படி என்றெல்லாம் உங்களுக்கு தெரியாத எந்த கதையையும் தயவு செய்து பேசாதீர்கள். அந்த இறந்த ஒரு ஆத்மாவுக்கு களங்கம் விளைவிக்கின்ற விதத்திலே யாரும் பேசாதீர்கள், யாரும் பேசாதீர்கள். நாமெல்லாம் நிரபராதியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இறந்த ஒரு இறைவனுடைய ஒரு பொறுப்பாக ஆகிவிட்ட அந்த பிள்ளைக்கு யாருமே மாசு கற்பிக்கிற விதத்திலே தயவு செய்து யாரும் பேசாதீர்கள். ஒன்று. அடுத்ததாக, இந்த இரண்டு பகுதியினரையும் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு வேலை வாய்ப்புக்காக வேண்டி அனுப்பியவர்களும் அவர்களை எடுத்தவர்களும் குற்றவாளிகள் என்று. எதுவரைக்கும் குற்றவாளிகள் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? அந்த பிள்ளை இறந்ததனால், அந்த பிள்ளை தீப்பத்தியதால் சொல்லுகிறார்கள். இல்லை என்றிருந்தால் ரிஷாத் பதியூனை பொறுத்தவரையிலே பலருக்கு பல உதவிகள் செய்திருக்கிறார். 7 மாதம் 8 மாதம்தான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் மேற்பட்ட பணம் அங்கே பரிமாறப்பட்டிருக்கிறது. அப்போ எதற்காக கொடுத்தார்கள்? ஏன் அந்த பணம் கொடுப்பட்டது? அந்த பிள்ளைக்கு 1 மாதம் என்ன 1 லட்சம் ரூபாய் சம்பளமா? அப்போ ஏதே என்று கேட்டால், ஏதோ ஒரு நல்ல இனத்திலே கொடுத்திருப்பார்கள் அல்லது நல்ல இனத்திலே அவர்கள் வாங்கியிருப்பார்கள் தங்களுடைய தேவைக்காக வேண்டி. இப்பொழுதெல்லாம் அந்த ஒரு நிகழ்வு நடந்த பிறகு மாறி மாறி தங்களுடைய நாவுக்கேற்ற மாதிரி பேசுகிறார்கள். இறந்த பிறகு என்னென்னமெல்லாம் கதைக்கிறார்கள். மீண்டும் சொல்கிறேன், யார் எதை கதைத்தாலும் மறைவானதை இறைவனே அறிவான். மறைவானது எனக்கோ பேசுகின்றோ எனக்கோ கேட்கின்றோ உங்களுக்கோ அல்லது வேறு யாருக்குமோ தெரியாது. எனவே அந்த புலனாய்வு, அந்த போலீஸ் அதிகாரிகள் என்ன நடந்திருக்கும் என்று அவர்கள் விசாரிக்கிறார்கள், விசாரிப்பார்கள், பெரும்பாலும் அதை கண்டுபிடிப்பார்கள். யார் குற்றவாளியோ,
குற்றவாளி உறவுகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே இரண்டு கருத்து இல்லை. முன்னாள் அமைச்சருடைய மனைவி, அவருடைய மாமன் தகப்பனார், இன்னும் அங்கே வேலைக்கு இருந்தவர்கள், இப்படியானவர்கள் எல்லாம் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக கைது செய்யப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், அவர் குற்றவாளியாக நிரூபிக்கப்படும் இடத்து அதற்குரிய தண்டனையை அவர் பெறுவார், அவ்வளவுதான். ரிஷாத் பதியுதீன் தவறு செய்தால், அவருடைய மனைவி தவறு செய்தால், அவருடைய மாமனார் தவறு செய்தால், இந்த ஒரு உயிர் போவதற்கு யார் புறக்காரணமாக இருக்கிறார்களோ கண்டிப்பாக தண்டனை வழங்க வேண்டும். அதில் ரெண்டு கருத்து கிடையாது. அதே நேரத்திலே அதை வைத்து யாராவது அரசியல் செய்தால், அதை வைத்து யாராவது பழைய பழைய கோபங்களை செய்தார், இப்போ நேற்று முந்தினால் ஒருத்தர் முகநூலிலே போட்டிருக்கிறார், குமாரி குரேக்கும் ரவுஃப் ஹக்கீமுக்கும் அவர்கள் ஏற்பட்ட பிரச்சனையை போடுகிறார்கள், அந்த தீ விபத்துக்காக வேண்டி இவர் நடந்ததற்காக இறைவனை இப்படி தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று. உனக்கு யார் சொன்னது இந்த கதையை? அதற்காகத்தான் இது வந்தது என்று யார் சொன்னது? இது அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய அரசியல் கட்சி ரீதியாக நாங்கள் பேசுவதல்ல. இது நாங்கள் இப்பொழுது பேசுவது வன்னியைச் சேர்ந்த, வடக்கைச் சேர்ந்த எங்களுடைய உறவுக்காரர், இப்போ 20 வருடத்துக்கு மேலாக அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து மக்களுக்கு உதவி செய்த ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, அவருடைய வீட்டிலே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக யாரோ நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறோம். இதிலே எல்லோரும் கூட்டு சேர்த்து கொண்டு தமிழ் மக்கள், மலைநாட்டு மக்கள், அல்லது நாங்கள் எல்லோரும் குரல் கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லை கடந்து பேச போகாதீர்கள். இப்படியான நிலைமையையும் இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி விடுவான். விளங்குதா? சிலர் எடுத்து கேட்பார்கள், மௌலவி 20 நாள் குழந்தை எரிந்ததற்காக வேண்டி குரல் கொடுத்தீர்களே, இப்பொழுது 16 வயது ஒரு பிள்ளை ஒன்று உங்களுடைய அமைச்சருடைய வீட்டில் எழுந்திருக்கிறதே, இதற்கு ஒன்றும் பேசவில்லையா என்று கேட்டால், நாங்கள் பேசுவோம். யாருடைய வீட்டில் எது நடந்தாலும் நாங்கள் பேசுவோம், தட்டி கேட்போம், பிழை என்றிருந்தால் சுட்டி காட்டுவோம், சரி என்றிருந்தால் ஆதரிப்போம். மீண்டும் மீண்டும் பணிவாக வேண்டிக் கொள்வது, ரிஷாத் பதீதியினுடைய இருக்கின்ற தனிப்பட்ட கோபத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு களமாக இந்த இடத்தை மாற்றாதீர்கள். அதே நேரத்திலே இங்கே அமைச்சர் ரிஷாத் பதியுதீனுடைய வீட்டில் மட்டும் மலைநாட்டு பிள்ளைகள் வேலைக்கு இல்லை. கொழும்பிலே நாங்கள் பார்த்துருக்கிறோம், 15-16 ஓலைவில் எடுத்த உடனே 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்த உடனே பெரிய தோற்றம் உள்ள பிள்ளைகள் எல்லோரும் கார்மெண்ட்ஸ் வழியே வேலை செய்கிறார்கள், இன்னும் எத்தனையோ இடங்களில் இருக்கிறார்கள். இதற்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடிய மனோ கணேசன் அவர்களே, அங்கே இருக்கக்கூடிய தொண்டமானவருடைய மகன் அவர்களே, இங்கே மலைநாட்டில் உள்ள பாராளுமன்ற படித்த புத்திஜீவிகளே, உடனடியாக மலைநாட்டில் அல்ல வடகிழக்கில் அல்லது எங்க பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்தாலும் அவர்கள் வயதை எத்தாமல் நீங்கள் அந்த பிள்ளைகள் நேரகாலத்துடன் வீட்டுக்குள்ளே இருந்து பாதுகாப்பான ஒரு இடத்திலிருந்து தொழில் செய்து, தொழில் ஈட்டி, பொருளாதாரம் ஈட்டி, அவர்கள் நல்ல முறையிலே வாழ்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று மிக பணிவாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இதிலே ஒரு புரட்சி ஒன்று நடப்பதற்கு 16 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளை வேலைக்கு அமர்த்த வேண்டாம் என்பதற்காக வேண்டி ஒரு அமைச்சருடைய குடும்பம் பலியாகி இருக்கிறது. எனவே ஒட்டு மொத்தத்திலே இலங்கையிலே எந்த பகுதியிலும் சிறுவர்கள், சிறுமிகள் வேலைக்கு அமர்த்தப்படக்கூடாது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு படிப்பினையாக இந்த ரிஷாத் பதியுதீனுடைய குடும்பம் இருக்கட்டும்.